ஃபாரின் கண்ட்ரியில் நல்ல நேரம் அந்த ராகுகாலம் பார்க்குறது எப்படி? அதே சமயத்தில் அது சில நேரங்களில் அவங்களுக்கு லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த சின்ன கோயில்களில் இருக்கும், அப்படி இல்லைன்னா அவங்க எப்படி பார்க்கணும்? வெளிநாட்டில் வந்து ராகுகாலம் எமகண்டன்றது, இந்தியாவில் வந்து உதாரணத்துக்கு இப்போ மண்டே 7:09 10:12 ராகுகாலம் எமகண்டன்னு சொல்லுவாங்க. இதே டைம் அங்கத்துக்கு 7:09 ஃபாரின் கண்ட்ரியில் அந்த மண்டேல அந்த டைம் டேபிள் வச்சுங்க, திங்கள் செவ்வாய் புதன் வேளாண்மைக்கு ஒவ்வொரு நாளும் ராகுகாலம் எமகண்டன்றது நீங்கள் முன்னாடியே எடுத்து வச்சுக்கிட்டு உங்கள் டைமுக்கு 7:09 கடவுள்கிட்ட போய் அதை வந்து பூஜை பண்ணலாம். அதே மாதிரி எமகண்டமும் இந்தியன் டைமும் அங்கத்துக்கு டைமை வச்சு பண்ணலாம். இது ரெண்டு முறையில் வந்து இது இதுவாக இருக்குது. பொதுவாகவே சாமி கும்புறதுக்கு வந்து கெட்ட நேரம் நல்ல நேரம்னு கிடையாது. இறைவனுக்கு நேரங்களுக்கு அப்பாற்பட்டவன் தான் இறைவன். அதால் வந்து எந்த நேரமும் சாமியை வந்து நம்ம பூஜை பண்ணலாம், வணங்கலாம். இது வந்து மைண்ட் செட் சார்ந்த விஷயம். ஓகே சார், இதுலேயே இன்னும் ஒரு கேள்வி. இப்போ மாத பிறப்பு வரும் இல்லையா, இப்போ தை மாதம் போது அது பிறக்கும் போது அந்த பொங்கல் வைக்கிறாங்க, அப்போ அந்த டைம் அங்கே எப்படி கணிச்சுக்கிறது? அவங்களுக்கு அந்த இங்கிலீஷ் டைம் வச்சு தான் நம்ம பார்க்கணும். அந்த நியூ இயர் வருது இல்லைங்களா, அவங்க நேரத்துக்கு அந்த டேட்டுக்கு நைட்டு 12 மணிக்கு மேலே அந்த தை ஒன்றா நம்ம எடுத்துக்கணும். தமிழை பொறுத்தவரைக்கும் 6 மணிலேருந்து 6 மணி, காலை 6 மணிலேருந்து 6 மணின்றது தான் தமிழை பொறுத்தவரைக்கும் முதல் நாள். அதனால் அவங்கள பொறுத்தவரைக்கும் அந்த இங்கிலீஷ் டேட்டில் நியூ இயர் எப்படி எடுத்துக்கிறோம், December 31 நைட்டு 12 மணிக்கு மேலே. அதே மாதிரி இந்த தைக்கு January 17 இங்கே வருது இல்லையா, அந்த 16-17 தை பிறக்கும். அந்த டேட் அவங்களுக்கு எப்போ வருதோ அந்த டைமில் அவங்க தைப்பொங்கலாக இருக்கணும். இங்கத்துக்கு அங்கத்துக்கு நேரம் வித்தியாசம் இருக்கும். அவங்க நேரத்தில் காலைல 6 மணிக்கு வரும்போது அது தை பொங்கல் மாதிரி பண்ணலாம். நன்றி சார்.